வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் தான் உங்க டெக் தமிழ்னு பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஹச்பி நோட் புக் சீரிஸ் வெர்சஸ் ஹச்பி பெவிலியன் சீரிஸ், ஸோ இந்த ரெண்டு தர பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நார்மல் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு லேப்டாப் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல இருக்கிறது நோட் புக் சீரிஸ், ரைட்ல வந்து பெவிலியன் சீரிஸ் இருக்கு. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நோட் புக் சீரிஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்கு. ஸோ பெவிலியன் கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா பெவிலியனோட பேட்டரி சைஸ் வந்து கொஞ்சம் பெருசுங்கிறனால நமக்கு ஹச்பி நோட் புக் சீரிஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்கு. மற்றபடி டிசைனில் பார்த்தீங்கன்னா வேற எந்த மாற்றமே இல்லை, ரெண்டுமே நல்ல ஃபைபர்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஒயிட் கலர், ரைட் சைடில் இருக்கிறது கொஞ்சம் கிரே கலர்னால உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் மட்டும்தான். மற்றபடி டிசைன் வைஸ் ரெண்டுமே சேம், எந்த வித மாற்றமே இல்லை. கீபோர்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, ரெண்டு கீபோர்டுமே நல்ல கீபோர்ட்ஸ், ரெண்டுமே மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் மாதிரியே ரொம்ப டைட்டாகவே ஃபிட் பண்ணியிருக்காங்க, எந்த வித சேஞ்சுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேப்போட லெஃப்ட் சைடு பற்றி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈதர்நெட் கேபிள்ஸ், ரெண்டு லேப்லேயுமே ஈதர்நெட் கேபிள்ஸ், ரெண்டு யூஎஸ்பி டைப் சி கேபிள், 3.2 கேபிள்ஸ், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஎஸ்பி 2.0 போர்ட்ஸ், ஹச்டிஎம்ஐ போர்ட்ஸ், அப்புறம் பெவிலியனில் வந்து ஏர் எக்ஸாஸ்டர் இருக்குது, ஹச்பி நோட் புக்கில் வந்து ஒரு டிவிடி டிரைவ் இருக்குது, மற்றபடி எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேரத்தே சொன்ன மாதிரி ஸோ ஹச்பி நோட் புக் சீரிஸ் அண்ட் ஹச்பி பெவிலியன் சீரிஸ், இது இந்த ரெண்டு தர கம்பேரிசன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே நீங்களே பார்த்தீங்க இல்லையா? ஸோ இதோட சைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, ஹச்பி நோட் புக் சீரிஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஸோ பெவிலியன் சீரிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட்டை பொறுத்தளவு ரெண்டுமே ஒரே மாதிரி வெயிட் தாங்க, எந்த விதமான டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை, ரெண்டுமே ஒரே சைஸ் தான். ஸோ இதோட ஸோ டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான், எந்த வித மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. பட் ப்ரைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தாங்க, இதுவும் 50,000 ருபீஸ், பட் இதுவும் 50,000 ருபீஸ் தான். இது ஆனால் இதோட ஸ்பெக்ஸ் தான் ரொம்ப டிஃபரன்ஸ். ஸோ இதோட ஹச்பி நோட் புக் சீரிஸில் வந்து இதோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, i7 இன்டெல் i7 சீரிஸ், அப்புறம் AMD ரேடியான் கிராஃபிக்ஸ், 4GB கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டெல் i7 அப்புறம் AMD கிராஃபிக்ஸ். ஆனால் அந்த ஹச்பி நோட் புக் ஹச்பி பெவிலியன் சீரிஸில் வந்து இன்டெல் i5 தான், 5th ஜென்ரேஷன் தான். ஆனால் என்விடியா ஜிஃபோர்ஸ் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் 4GB. ஸோ இதோட ரேம் பற்றி பார்த்தீங்கன்னா, இதில் 8GB ரேம் இருக்குது, இதில் வந்து ஸோ 12GB ரேம். ஸோ நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பேண்டபிள் அப்படி 16GB. ஸோ இதுவுமே எக்ஸ்பேண்டபிள் அப்படி 16GB தான், பட் ஆனால் இது 8GB ரேம், இது 12GB ரேம். பட் இது i7 ப்ராசஸர், இது i5 ப்ராசஸர்ஸ். ஆனால் இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸுங்க, நம்பவே முடியல. இந்த ஒரே ப்ரைஸில் வந்து டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி மாறும்னு நினைக்கவே இல்லை. ஸோ இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க, ஸோ 1366x720p தான். ஸோ 720 பிக்சலோட கொஞ்சம் அதிகமான பிக்சல்ஸ் தான் ஹச்பி நோட் புக் சீரிஸில். பட் ஹச்பி பெவிலியன் சீரிஸில் வந்து நமக்கு 1920x1080p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் அந்த டிஸ்பிளே பற்றி, ஸோ டிஸ்பிளே பார்க்க போது தான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஸோ நோட் புக் சீரிஸ் வந்து. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து நம்ம ஹச்பி பெவிலியனில் பார்த்தீங்கன்னா 1080p கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இதில் வந்து 720 பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி ஹச்பி நோட் புக் சீரிஸில் ஹச்பி பெவிலியன் சீரிஸில் வந்து ரெண்டுமே எந்த பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே ஹச்பி நோட் புக்கில் எந்த விதமான சீரிஸ் வாங்கினாலுமே அந்த நமக்கு இன்டெல் அந்த ஜென்ரேஷன்ஸ் மட்டும் தான் மாறும், மற்றபடி வேறு எதுவுமே மாறாது. அதே மாதிரி ஹச்பி பெவிலியன் சீரிஸ்லேயுமே நீங்கள் வேறு எந்த சீரிஸ், ஏபி சீரிஸ் அண்ட் ஏசி சீரிஸ், ஏஇசி இது மாதிரி நிறைய சீரிஸ் இருக்குது. நீங்கள் எந்த சீரிஸ் வாங்கினாலுமே உங்களுக்கு இன்டெல் ஜென்ரேஷன்ஸ் மட்டும் தான் வேரி ஆகுமே தவிர மற்றபடி வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ அதனால தான் இந்த ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் படி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் படி ரெண்டுமே தி பெஸ்ட் தாங்க, எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸுமே இல்லை. அதாவது நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்கிறது, மல்டி டாஸ்கிங் பொறுத்தளவு, ஸோ வீடியோ பார்க்குற அளவு, எது அந்த மாதிரி எடிட்டிங்னாலும் சரி, இது மாதிரி எந்த விதமான பெரிய பெரிய ஆப்ஸ் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனாலும் சரி, அதில் பொறுத்த வரைக்கும் இதில் இந்த ரெண்டுலையுமே ரெண்டுமே பெஸ்ட் தாங்க, நீங்கள் ரெண்டுத்துலையுமே வாங்கலாம். பட் கேமிங் பொறுத்தளவு நம்ம நோட் புக் சீரீஸாக பெவிலியன் சீரீஸாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏன்னா இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு 720p விட கொஞ்சம் அதிகமாக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் பெவிலியன் சீரிஸில் வந்து 1920x1080p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கேமிங் பொறுத்தளவு. ஸோ நார்மலாக பார்க்குற அளவுக்கு டிஸ்பிளே முக்கியம் தான், பட் இருந்தாலும் அந்தளவுக்கு நமக்கு கேமிங் பொறுத்தளவுக்கு நம்ம டிஸ்பிளே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி ஸ்பீட் அது நீங்களே பாருங்கள், இந்த ரெண்டுத்துலேயுமே இருக்கிற கேமிங் ஆகணும். நான் இப்போ ஒரு கேம் வந்து விளையாடி காட்டுறேன், போட்டு பார்க்குறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, கேம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் ஆகுது, எவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகுது, அப்படி நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு லேப்போட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ரெண்டு லேப்லேயுமே 4K4 அப்படிங்கிற கேம் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நான் ஆன் பண்ணுறேன். ஸோ அந்த கேம் நீங்களே பாருங்கள், இந்த ரெண்டு கேம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் ஆகுது, அப்புறம் எப்படி ரன் ஆகுது, அப்படி நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு ரெண்டு கேலையுமே 4K 4. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது சொன்னே சொன்ன மாதிரி ஹச்பி பெவிலியன் சீரீஸ், ரைட் சைடில் இருக்கிறது ஹச்பி நோட் புக் சீரீஸ். நான் சொன்ன மாதிரி ரேம் வந்து கொஞ்சம் இந்த கேமுக்கு வந்து ரேம் வந்து எப்போவுமே கம்ஃபர்டபுள் தான். ஆனால் ஹச்பி பெவிலியனில் வந்து நான் 12 GB ரேம் இருக்குது, ஹச்பி நோட் புக் சீரீஸில் வந்து என்ட் இருக்கிறதுல 8 GB ரேம் தான் இருக்குது. பட் அதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் ஆனால் அதில் i7 ப்ராசஸர், இதில் i5 ப்ராசஸர். ஏன்னா இதில் ஹச்பி பிவிலியனில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல வந்து என்விடியா ஜிஃபோர்ஸ் 940M கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 4 GB இருக்குது. ஆனால் அதில் வந்து AMD ரேடியான் அதே 4 GB இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் சார் கேம் ஸ்பீட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே.